வணக்கம். இந்த வாரம் கிராமத்து விருந்தில் திருக்க மீன் குழம்பு வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கப்படுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி மிளகாய் இதெல்லாம் வறுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை மிளகாயை வறுத்து எடுக்கணும். மிளகு ஒன்றா போட்டு வறுத்துருவோம். இப்போ மிளகாய் வத்தல் கொஞ்சம் வச்சிட்டாலும் இந்த மிளகு வைக்கிறதுனால உரப்பு இருக்கும். அதனால் மிளகு மிளகாத்த ரெண்டாக ஒன்றா வறுக்கிறோம். இப்போ இந்த மல்லியும் ஒன்றா போட்டு வறுத்துறோம். இந்த சீரகம் சரியாப்போம். சட்டி கொஞ்ச நேரம் காயட்டும். இது வந்து விரலி மஞ்சள். இப்போ இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, இது வச்சு அரைக்கணும். இந்த கொஞ்ச நேரம் அரைக்கும்குள்ள இந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது வந்து வடகம். இப்போ இதில் வடகத்தில் வந்து எல்லாமே சேர்ந்துருக்கு. வெள்ளை போடு. வெங்காயம். இது வந்து கொத்தமல்லி தழை. கருவேப்பிலை. பச்சை மிளகா வாசத்துக்கு பச்சை மிளகா போடணும். இந்த மீன் குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா தான் வாசமாக இருக்கும். இந்த மிளகாய் இப்போ நல்லா அரைச்சாச்சு. அரைச்சி அப்படியே இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் கலக்கிடணும். இப்போ தேவையான உப்பு.
இப்போ மற்ற மீன்லாம் வந்து நம்ம குழம்பு லேசாக கொதி வந்த பிற்பாடு தான் போடுவோம், ஏன்னா அது கரைஞ்சி போயிடும். இது வந்து கரையாது, அதனால் இப்போ நல்லா முறை கட்டிடுச்சு பாருங்கள். அதனால் இப்போ மீன் எடுத்து போட்டுறோம். இப்போ லேசாக மூடிடணும், கொதிக்க தண்டிக்கும். குழம்பு கொதிச்சிருச்சு, திறந்து பார்ப்போம். நல்லா வெந்து போச்சு. என்ன திருக்க மீன் குழம்பு வாசம் ஆகா திகட்டாமல் இருக்கும் போல இருக்கு. கட்டு மாறான் கட்டிக்கிட்டு கடல் மேலே போனவர, கட்டு மாறான் கட்டிக்கிட்டு கடல் மேலே போனவர், திருக்க மீனை கொண்டு வாங்க தேனாட்டங்குழம்பு வைக்க, இந்த திருக்க மீனை கொண்டு வாங்க தேனாட்டங்குழம்பு வைக்க, திருக்க மீன் குழம்பையும் தேங்காய் பருப்பு துவையலையும், திருக்க மீன் குழம்பையும் தேங்காய் பருப்பு துவையலையும் சேர்த்து வச்சு தின்னமினா தேவாமிரம் தொத்துவிடும், சேர்த்து வச்சு தின்னமினா தேவாமிரம் திகட்டி விடும், இந்த தேவாமிரம் திகட்டி விடும். அவ்வளோ ஒரு குழம்பு வாசமாகவும் இருக்குது, மேலுக்கு நல்லது. இப்போ வந்து மீன் குழம்பு சாப்பிட்டா மேல் அரைக்கும் அப்படி இப்படின்றோம். இது வந்து பத்திய கறிமாதிரி, எல்லாம் சாப்பிடலாம். குழந்தை பெற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கலாம், எல்லாமே சாப்பிடலாம், எல்லாமே மேலுக்கு நல்லது. திருக்க மீன் கருவா குழம்பு, இந்த மீன் வந்து சுறா மீன் மாதிரி முள்ளும் இருக்காது. வேறு சின்ன பிள்ளைகளும் சாப்பிடலாம், பெரிய அளவுலும் சாப்பிடலாம். இதில் வந்து ஒரே ஒரு எலும்பு மாத்திரம் இருக்கும், ஏன்னா அது வந்து மொறுமொறுன்னு இருக்கும், அது வந்து முள்ளாக குத்தாது. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பத்திய கறி. இந்த வாரம் கிராமத்து விருந்தில் திருக்க மீன் குழம்பு வச்சு உங்களுக்கு எல்லோரும் காமிச்சாச்சு. அடுத்த வாரம் கிராமத்து விருந்தில் இன்னொரு விருந்துதான்.